எல்லாருக்கும் வணக்கம். துணிவு படம் பார்த்தாச்சு. எல்லாருக்கும் துணிவு படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நான் பொதுவாக வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து பெரும்பாலும் போக மாட்டேன். ரசிகர்களுடைய ஆரவாரமெல்லாம் கமிஞ்சதுக்கப்புறம் ஒரு திங்கக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ தியேட்டரில் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது நல்ல வசனங்களை உள்வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லேட்டாக தான் போய் பார்ப்பேன். ஆனால் இந்த படத்தை நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா, ரெண்டு பேர், ஒன்று வந்து கவிஞர் மோகன சுந்தரம், அவர் வந்து நல்ல ஒரு நகைச்சுவை பேச்சாளர், ரொம்ப சூப்பரான ஆள், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு போட்டாலே இவரது பாதி வீடியோ வரும். நல்லா கேட்க ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இன்னொன்று வந்து பாக்கியம் சங்கர் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு ரெண்டு மூணு சீனில் தான் வருவார், ஒரு சீன் தான் வருவார்ன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அவருக்காக தான் நான் போய் பார்த்தேன். அவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர். இவருடைய புக்கு வந்து சமீபத்தில் நான்காம் சுவர்னு சொல்லி ஒரு நல்ல புத்தகம் வந்து, அதை நீங்கள் படிக்கலாம். அதோட ரொம்ப முக்கியம், அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தாலே அவருடைய பேச்செல்லாம் கிடைக்கும். பாக்கியம் சங்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். சமீபத்தில் சுதி டிவியில் வந்து அவருடைய பேச்சு வந்து போக்குந்தாங்க. வட சென்னை மண்ணும் மனிதர்கள்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் இவர் பேச வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து அவர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். துணிவு படம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே அஜித் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருடைய ஃபேன்ஸ் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். மற்ற எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ரொம்பவே துருதுருன்னு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்த டான்ஸ் ஆகுறது, அப்புறம் வந்து ஒரு அது ஸ்வாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, பொதுவாகவே வந்து அஜித் அவர்கள் அதை பண்ணுவார். அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்லோ மோஷனில் காட்சி அமைச்சு அப்படி பண்ணுவாங்க. இதில் அவர் இயல்பாகவே ஒரு ஸ்வாக் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. நல்லா இருக்குது, பார்க்குறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து பில்லாவுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒயிட் காம்பினேஷனில் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த காஸ்ட்யூமு. ஹாலிவுட் படத்தில் வந்து கெக் தி கிரிங்கோன்னு சொல்லி ஒரு படம் வரும். படம் ஃபுல்லாக வந்து ஹீரோ வந்து ஒரே காஸ்ட்யூமில் தான் வருவார். அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட்யூமில் தான் வர்றாரு அஜித். அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரியை வந்து ரொம்ப ரிப்பாக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வினோத் பூந்து விளையாடிக்காரு. அவர் உண்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் சில இடங்களில் சொல்ல முடியுமோ அதை வந்து ரொம்பவே பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொடுப்பேங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்காகவே கொடுப்பேன். சில பேங்க்குனுடைய டாக்குமெண்ட்ஸை வச்சு சின்ன ஒரு கேம் விளையாடிருப்பார். அது வினோத்துவே உண்டான ஒரு தனி திறமைன்னே சொல்லலாம். அது அப்பட்டமாக உடைச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களை வந்து ஒரு அவேர் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் வினோத். இனிமேல் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. அது நல்லா இருக்குது பார்க்கறது. நிறைய இடங்களில் மோகன சுந்தரம் அவர்களுடைய பேச்சும் நகைச்சுவையும் வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன ஸ்பாய்லர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அது மோகன சுந்தரம் சொல்லக்கூடிய ஒரு டைலாகு, ஃபோட்டோ பிடிச்சி ட்விட்டரில் போடு அது ட்ரெண்ட் ஆகும், ட்விட்டருக்காக சம்பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அழகாக தேவையான இடத்துல சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருப்பார் மோகன சுந்தரம். அந்த டைலாக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வருது. அது நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன் அந்த டைலாகு. மொத்தத்தில் துணிவு இல்லாதவங்களுக்கும் துணிவு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. படக்குழுவினர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.